விடலாம் என நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அது ஒருபோதும் முடியாது. நீங்கள் பாப்புலர் ஃப்ரண்டை கில்லுக்கிரையை போல் பிடுங்கி எரிந்து விடலாம் என நினைக்கின்றீர்களா? அது ஒருபோதும் நடக்காது. பாப்புலர் ஃப்ரண்டை மண்டியிட வைக்கலாம் என்று நடக்கக்கூடிய உங்களுடைய முயற்சியை மண்டியிட வைக்கக்கூடிய ஆற்றல் மிகு உறுப்பினர்களை கொண்ட ஒரு பேர் இயக்கம் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் என்பதனை இந்த மனுதர்மவாதிகள் புரிந்து கொள்ளுங்கள். தடை செய்துள்ளது ஜார்க்கண்ட் அரசு என்ன குற்றச்சாட்டை சுமத்துகின்றது? பாப்புலர் ஃப்ரண்டுக்கும் ஐஎஸ்ஐஎஸ்க்கும் தொடர்பு. இது ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்டுக்கும் ஐஎஸ்எஸ்க்கும் தொடர்பா? இல்லை. என்ன சொல்றா? கேரளாவில் இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்டுக்கும் ஐஎஸ்எஸ்க்கும் தொடர்பு. அவ்வளவும் ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது ஜார்க்கண்ட் அரசு. கடந்த பிப்ரவரி 15 அன்று மத்திய உள்துறை இணை அமைச்சர் அஜிஜு ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு பாப்புலர் ஃப்ரண்டை தடை செய்ய வேண்டும் என எங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது என்று சொன்னார். இது மிகப்பெரிய அளவில் பத்திரிகைகள் வெளிவந்தது. ஆனால் உடனடியாக கேரள அரசு மறுப்பை வெளியிட்டது. பாப்புலர் ஃப்ரண்டை தடை செய்வதற்கு நாங்கள் எந்தவித அழுத்தங்களையும் மத்திய அரசுக்கு கொடுக்கவில்லை என்று கேரள அரசு அறிவித்தது. பாப்புலர் ஃப்ரண்டை சார்ந்தவர்கள் ஏதேனும் தவறு செய்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதற்காக அவர்களை தடை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் எதுவும் மிகப்பெரிய அளவில் தவறுகள் செய்துவிடவில்லை. செய்ய வேண்டும் என்றால் அது ஆர்எஸ்எஸ்ஐ தான் தடை செய்ய வேண்டும் என கேரள அரசு மத்திய அரசுக்கு ஒரு செய்தியை பறைசாற்றியது. இன்னும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் நகர செயலாளர் சம்சுதீன் அவர்களையும் அதே போல அநியாயக்கார ஆட்சியாளன் முன்னால் நீதியை எடுத்துரைப்பது மிகப்பெரிய ஜிகாத் என்பதை போல இன்றைய இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும் அநியாயக்கார ஆட்சியாளனை எதிர்த்து நீதிக்காக சாட்சி பகர வந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவர்களையும் வரவேற்றவனாகவும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டு நின்று நிலவட்டுமாக என்று கூறியவன். சென்னையே தத்தளித்து தண்ணீரிலே தத்தளித்த போது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன் உயிரை பணயம் வைத்து உணவு கொடுத்தவர்கள் இந்த தோழர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உயிர் போகிற நிலையிலும் தண்ணீர் கொடுத்து காப்பாற்றிய தோழர்கள் இந்த இஸ்லாமிய தோழர்கள் என்பதை இந்த பாசிச கறிபிடித்த கும்பல் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வரலாற்றை சொல்லுகிறேன். இந்தியா எவ்வளவு பெரிய கடைக்கோடியில் இருக்கிறது. இந்தியாவினுடைய வளர்ச்சி நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி கட்டலுக்கு வந்த பிறகு எவ்வளவு பின்தங்கி இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மடங்களை கட்டி வருகிறார்கள், இந்து மாடாதிபதிகளை வளர்த்து வருகிறார்கள், இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கையில் இந்துத்துவத்தை திணிக்கிறார்கள், இந்தியாவினுடைய கல்விக் கொள்கையில் இந்துத்துவத்தை திணிக்கிறார்கள், சிறுபான்மை சமூகத்தினுடைய மத நம்பிக்கையில் இவர்கள் புகுந்து குளறுபடி செய்கிறார்கள். இன்னும் இந்தியாவில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இவ்வளவு பெரிய கொடுமையை செய்து வருகிற இந்த பாசிச விரைபிடித்த நரேந்திர மோடியினுடைய அரசாங்கத்தை ஒட்டுமொத்த ஜனநாயக சக்தியாக விளங்குகிற நாம், குடிமக்களாக இருக்கக்கூடிய நாம், சாதி மத வேறுபாடுகளை களைந்து தமிழ் மண்ணிலிருந்து ஆர்எஸ்எஸ்ஐயும் இந்துத்துவத்தையும் இந்து மக்கள் கட்சியையும் நீங்கள் அடித்து விரட்டாமல் இந்தியாவினுடைய வளர்ச்சியை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை
தடை செய்திருப்பதை, தடை உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு பரிவார கும்பலின் கைப்பாவையாக செயல்படுகின்ற ஜார்க்கண்ட் மாநில பிஜேபி அரசு இப்பொழுது மக்களின் பேராதரவோடு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் செயல்பட்டு வரக்கூடிய மக்கள் பேரியக்கம் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. மக்கள் நலனுடைய அக்கறைக்காக, ஒரு நீதிக்காக, சுதந்திரத்திற்காக, பாதுகாப்பிற்காக பாடுபடக்கூடிய ஒரு பேரியக்கம். சுனாமி, வர்தா புயல், ஓகி புயல் போன்ற பல்வேறு இயற்கை பேரழிவுகளுடைய நேரத்தில் களத்தில் இறங்கி அதற்குண்டான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆளக்கூடிய பாஜக அரசின் ஆணை பாப்புலர் ஃப்ரண்டை ஜார்க்கண்டில் தடை செய்துள்ளது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல். ஜார்க்கண்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அநியாயங்களுக்கு எதிராகவும், அநீதிகளுக்கு எதிராகவும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஜார்க்கண்டில் பலகட்ட போராட்டங்களில் வீரியமிக்க போராட்டத்தை எடுத்து சென்று அதனை நீதிமன்றங்கள் வரை எடுத்து சென்றதனுடைய ஒரு விளைவு, ஜார்க்கண்ட் அரசு பாப்புலர் ஃப்ரண்டை பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி தடை செய்துள்ளது. ஆகையால் இந்த தடை உத்தரவை ஜார்க்கண்ட் அரசு திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய 15 மாநிலங்களிலும் இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஒரு பகுதியாக திண்டுக்கல்லில் இன்று மேகம்பூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக நடத்துகிறது. இதனுடைய அடுத்த கட்டமாக இதனை வழக்காக நாங்கள் சட்ட ரீதியாக இதனை நாங்கள் எதிர்கொள்வோம். நிச்சயமாக சத்தியம் வெல்லும், அசத்தியம் அழியும் என்கின்ற ஒரு கொள்கை முழக்கத்தோடு இந்த தடை உத்தரவை எதிர்கொண்டு நாங்கள் சட்ட ரீதியாக இதனை உடைத்தெறிவோம் என்பதனை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவிக்கிறோம். பேரும் எஸ்பி முகமது நசுருதீன், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய மாநில செயற்குழு.